சிவாயனமன் புகழ்ச்சோழர் சோழ நாட்டு உறையூர் நகரை தலைநகராகக் கொண்டு ஆட்சி செய்து வந்தார் புகழ்ச்சோழர் சிவாலயங்களில் பூசைகளை முறையாக நிகழச் செய்தார் சிவன் அடியார்களிடம் பேரன்பு கொண்டிருந்தார் கருவூரில் புகழ்ச்சோழரின் பட்டத்து யானை மதம் கொண்டு சிவகாமி ஆண்டார் என்ற அடியவரிடமிருந்து பூக்குடலையை பறித்து பூக்களை சிதறச் செய்தது இந்த தவறுக்காக எரிபத்தர் என்பார் அந்த யானையையும் பாகரையும் கொன்றார் பட்டத்து யானை தவறு இழைத்தமைக்காக தம்மையும் கொள்ளுமாறு எரிபத்தரை புகழ்ச்சோழர் கேட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும் என்றாலும் இறையருளால் யானையும் பாகரும் உயிர் உயிர்பெற்றெழுந்தனர் என்பது சிறப்பாகும் பேரரசராக இருந்ததால் கப்பம் செழுத்தாத மன்னர்கள் மீது படையெடுத்தார் அதிகன் என்பவன் மீது படைகளை செலுத்தினார் பகைகளை வென்று அவர்களது தலையில் நிதி குவியல்களை சுமந்து வரச் செய்தார் நிதி சுமந்து வந்தவரின் தலையில் சடையை கண்டார் சிவனடியார் என்று நினைத்தார் தாம் சிவனடியாருக்கும் பெரும் துன்பமிழைத்து விட்டதாக வருந்தினார் மகனுக்கு முடிசூட்டிவிட்டு தம் படைவீரர் செய்த குற்றத்தை தம் குற்றமாக கொண்டு தீயை வளர்ப்பித்து ஐந்தெழுத்தை ஓதி தீ புகுந்து இறையடியைச் சேர்ந்தார் சிவா திருச்சிற்றம்பலம் சிவாயனம்